வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அசோக்குமார். கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஆர்டிஓ புதுவிதமான ஆயுதங்களை கண்டுபிடிச்சி அதை பரிசோதனையும் செஞ்சுட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4 அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மிசைல்ஸை வந்து கண்டுபிடிச்சி அதையும் வந்து சோதனை செஞ்சு அதில் வெற்றியும் அடைஞ்சாங்க. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நேற்று பார்த்திங்கன்னா புதுவிதமான ஆயுதம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்னி ப்ரைம் மிசைல். இந்த மிசைல் பார்த்திங்கன்னா மற்ற 5 மிசைல்களை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்னி 1, அக்னி 2, அக்னி 3 இதோட கம்பாரிசன் வந்து உங்களுக்கு சொல்லணும். இது வந்து ஏன் வந்து அட்வான்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியும். அக்னி 1 பார்த்திங்கன்னா 12 டன் எடை கொண்டது, 700 கிலோமீட்டர் பாய்ந்து தாக்கக்கூடியது. அக்னி 2 பார்த்திங்கன்னா 16 டன் எடை கொண்டது, 2000 கிலோமீட்டர் பாய்ந்து தாக்கக்கூடியது. அக்னி 3 47 டன் எடை கொண்டது, 3000 கிலோமீட்டர் பாய்ந்து தாக்கக்கூடியது. அக்னி 4 23 டன் எடை கொண்டது, 3200 கிலோமீட்டர் பாய்ந்து தாக்கக்கூடியது. அக்னி 5 50 டன் எடை கொண்டது, 5000 கிலோமீட்டர் பாய்ந்து தாக்கக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ கண்டுபிடிச்ச இந்த அக்னி ஃப்ரேம் மிசைல் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து ஒரு வலுவான ஒரு மிசைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வெயிட் தான், 1000 கிலோகிராம் எடை கொண்ட சாதாரண மிசைல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் பாய்ந்து தாக்கக்கூடியது. மற்ற விதத்தை கம்பேர் பண்ணும்போது அதிக எடை கொண்ட மிசைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட மிசைலோட கெப்பாசிட்டி அதோட வெயிட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு லைட் வெயிட் ஒரு மிசைல் பார்த்திங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் பாய்ந்து தாக்குதுன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இதை பார்த்திங்கன்னா நேற்று வந்து சாதிச்சும் காட்டியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த அக்னி பிரேம் மிசைலை சோதனை செய்யறதுக்கு ஆல்ரெடி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பினாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 25 ராக்கெட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. 45 கிலோமீட்டர் தூரம் வந்து பாய்ந்து தாக்கக்கூடிய பினாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்ஸ் வந்து டிசைன் பண்ணி அதை டெஸ்ட்டும் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த சோதனை வெற்றியும் அடைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனையாக இருக்குது. இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் உலக நாடுகளே பார்த்திங்கன்னா எப்பா சாமி இந்த கொரோனாவிலிருந்து மீண்டா போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்முடைய இந்தியா நம்முடைய டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய டிஆர்டிஓ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான புது புது இனோவேஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த கிரியேஷன் பார்த்திங்கன்னா உலக நாடுகளே பார்த்து வியந்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிசைன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆயுதங்களை மட்டும்தான் தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை, இது மட்டுமே கிடையாது. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கு வந்து உதவிக்கிரம் நீட்டுறதும் இவங்களோட முக்கிய வேலையாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படுத்தி இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த டிஆர்டிஓ பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க 2DG அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த மருந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும். எத்தனையோ தடுப்பூசிகள் போடப்பட்டாலுமே இந்த 2DG அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கொரோனா தொற்று ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கவும் பட்டிருக்கு. டிஆர்டிஓ இவங்களோட இந்த செய்கைகளை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் வந்து ரிலீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க.